நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணீயம், 4வது தசகம், 12, 13, 14, 15வது ஸ்லோகம். ஆஸ்திதோத்தமஹராலயேயதேஷவத்ரதகணோஷ்மநாத்யதேயதேபவதுபாஷயஸ்தத மீனிங் அத த்ருவலோகம் சென்ற பிறகு மகராலயே மகாலோகத்தில் ஆஸ்தித இருப்பவனாக பவதுபாஷயஸ் தங்களை நம்பிய பக்தன் யதா எப்பொழுதும் சேஷவக்த்ர தகனோஷ்மனார் ஆதிசேஷனின் முகங்களில் இருக்கும் அக்னியின் வெப்பத்தால் அர்த்தியதே பீடிக்கப்படுகிறானோ ததா அப்பொழுது அதப்புரைபவா இதற்கு முன்னதாகவோ வேதசர் பிரம்மதேவனுடைய பதம் ஸ்தானத்தை ஈயத்தை அடைகிறான். மீனிங் ஹோ குருவாயூரப்பா, தங்கள் உபாசகன் த்ருவபதம் சென்ற பிறகு மகராலயம் செல்கின்றான். அங்கிருந்து தனது புண்ணிய பரிபாகத்தால் இவ்வுலகம் பிரளய காலத்தில் ஆதிசேஷனின் முகங்களில் நின்று வெளிவரும் விஷாக்னியின் உஷ்ணத்தால் தாபத்தை அடைந்தோ அதற்கு முன்போ பிரம்மலோகத்தை அடைகிறான். தத்ர வா தவ பதே தவாவசன் ப்ராக்ருத பிரலயேதி முக்ததா ஸ்வேச்சயா கலு புராப்பி முச்சத சம்பிபித்ய ஜகதண்ட மோஜச. மீனிங் தத்ரவா அந்த பிரம்மலோகத்திலாவது அதவா அல்லது தவப்பதே தங்களுடைய ஸ்தானத்திலாவது வசன் வசிக்கின்றவனாகி பிராக்ருத பிரளயே மகா பிரளயத்தில் முக்ததாம் மோட்சத்தை ஏத்தி அடைகிறான் அல்லது ஸ்வேச்சையா தன்னிஷ்டப்படி புராபிகலு முன்னதாகவே ஓஜசா யோக பலத்தால் ஜகதண்டம் பிரம்மாண்டத்தை சம்பிபித்ய பிளந்து கொண்டு முச்சதே சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். வியாக்யானம். ஹோ குருவாயூரப்பா, தங்கள் பக்தன் பிரம்மலோகத்தை அடைந்து அங்கேயோ அல்லது தங்கள் லோகத்திலேயோ வசித்து கொண்டு மகா பிரளயம் ஏற்படும்போது மோட்சத்தை அடைந்து விடுகிறான் அல்லது தன்னிஷ்டப்படி பிரளயத்திற்கு முன்னதாகவே தனது யோக பலத்தால் பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு முக்தனாகிறான் ஆகிவிடுகிறான். பிரளயம் என்பது பிரகிருதி காரியங்களான மகத்து, அகங்காரம், 5 தன்மாத்திரைகள் இவைகள் அதனதன் காரணங்களில் லைப்பதே ஆகும். ஓம் ஸ்ரீஹரே நமஹ. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். 14வது 15வது ஸ்லோகம். தஸ்யச்சிதிபயோ மகோ நிலத்யோ மகத் ப்ரக்ருதி சப்தகவ்ருதிஹி தத்தத்தாத்மகதயா விசன்சுகி யாதிதே பதமனாவ்ருதம் விபோ. மீனிங் விபோ பிரபுவான ஏ குருவாயூரப்பா, தங்கள் பக்தன் தஸ்ய அந்த பிரம்மாண்டத்தினுடைய சிதிப்பயோ மகோநிலத்யோ மகத் பிரகிருதி சப்த காவ்ருதி பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் மகத்தத்துவம் மாயை என்ற 7 ஆவரணங்களையும்
தத்ததாத்மகதையா அந்தந்த ரூபமாக கொண்டு விஷன் பிரவேசிக்கின்றவனாய் சுகி சௌக்கியமாகவே அனாவிருத்தம் மறைக்கப்படாத தே தங்களுடைய பதம் ஸ்தானத்தை சாயுஜ்ய பதவியை யாத்தி அடைகிறான். வியாக்யானம். ஹோ குருவாயூரப்பா, தங்கள் பக்தனான யோகி பிரம்மாண்டத்தினுடைய பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் மகத்தத்துவம் மாயை என்ற ஏழு விதமான ஆவரணங்களையும் அந்தந்த ரூபமாக பிரவேசிக்கின்றார். ஆங்காங்கு நிரதிசயமான சௌக்கியத்தை அனுபவிக்கிறார். இவ்வாறு சுகிதனாய் பரபிரம்ம ஸ்வரூபியான தங்களுடைய ஸ்தானத்தை அதாவது சாயுஜ்யத்தை அடைகிறான். 15வது ஸ்லோகம். அர்ச்சிராதிக்கதி மித்ருஷிம் பிரஜ விச்சுதம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயான் உச்சரந்தமனிலே சபாகிமாம் உச்சரந்தமனிலே சபாகிமாம். மீனிங் ஜகத்பதே, உலகிற்கே நாயகனான ஹே குருவாயூரப்பா, ஈத்ருஷீம் இப்படிப்பட்ட அர்ச்சிராதி கதிம் அர்ச்சிராதி மார்க்கத்தை விரஜன் அடைகின்றவன் விச்சுதிம் வீழ்ச்சியை ந பஜத்தை அடைகிறது இல்லை. சச்சிதாத்மக ஏ சச்சிதானந்த ரூபியே அனிலேச குருவாயூரப்பா, பவத்குணோதயான் தங்களுடைய குணங்களின் மேன்மைகளை உச்சரந்தம் பாடிவரும் மாம் என்னை பாகி காப்பாற்றுவாயாக. வியாக்யானம். இதுவரை இந்த தசகத்தால் அஷ்டாங்க யோகத்தால் ஈஸ்வர உபாசனனையும் அதன் பலனாக பகவானுடைய சாயுஜ்யத்தையும் விவரித்த ஸ்ரீ நம்பூதிரி கடைசியாக தமக்கு ரோக நிவிருத்தியையும் பகவானிடம் பிரார்த்திக்கிறார். ஓ குருவாயூரப்பா, அர்ச்சிராதி மார்க்கத்தை அடைகின்றவன் திரும்பி வருவதில்லை. தன்னிஷ்டப்படி ஷரீரத்தை விட்டு அக்னி முதலிய தேவதைகளின் மூலமாக பகவானின் பாதத்தை அடைவதே அர்ச்சிராதி மார்க்கம் எனப்படும். சச்சிதானந்த ஸ்வரூபியான ஹே குருவாயூரப்பா, தங்கள் குணங்களின் மேன்மைகளையே எண்ணி எண்ணி கீர்த்தனம் செய்து வரும் என்னை வெளிப்படையாகவும் உட்புறமாகவும் என்னிடமிருக்கும் சகல ரோகங்களிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நம்பூதிரி அவர்கள் வேண்ட அப்பனும் தலையசைத்து கையசைத்து ஆமோதித்தாராம். ஓம் ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.